தேனி தாமரைக்குளம் பேரூராட்சியில் புரட்சித் தலைவர் பிறந்த நன்னாளில் திமுகவிலிருந்து விலகி 200-க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தாமரைக்குளம் பேரூராட்சி திமுக வார்டு செயலாளர் ஷர்மிளா பானு தலைமையில் திமுக மீதான அதிருப்தியால் 100 இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்ட 200-க்கும் மேற்பட்டோர் பெரியகுளம் ஒன்றிய கழக பொறுப்பாளர் அன்னப்பிரகாஷ் ஏற்பாட்டின் பேரில் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மக்கள் மனங்களில் வாழும் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107th பிறந்தநாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் தலைமையில் மாபெரும் ஆட்டோ பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நகர்ப்பகுதியை சுற்றியுள்ள 10 இடங்களில் கழக கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் தாராபுரம் நகர 7th வார்டு நகர இலக்கிய பெயர் பலகையை திறந்து வைத்த அவர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சென்னை மணலியில் புரட்சித் தலைவரின் பிறந்தநாளையொட்டி 1000 பேருக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பேரூராட்சி வாரியூர் பகுதியில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வ உ சிதம்பரனார் நூலகம் மற்றும் தபால் நிலையம் ஆகியவற்றை மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தலவாய் சுந்தரம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.